திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் மீன்பிடி வடையில் கிடந்த மர்ம பொருள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதில் மின்சாதன பொருட்கள் இருந்ததால் உளவு பலூன் மூலம் ஏவப்பட்ட கண்காணிப்பு உபகரணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் அப்பகுதியில் சோதனை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கடக்காடு அருகே 1000 ஆண்டுகள் பழமையான கீழப்பத்தை குலசேகரநாதர் கோயிலில் வருடாந்திர குடமுழுக்கு விழா களை கட்டுகிறது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டது. திருப்பூரில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன அலுவலர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணிகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தீயணைப்பு வீரர்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்காக மரத்தை வெட்டும்போது கிளை விழுந்து தொழிலாளி ரமேஷ் என்பவர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து ஆம்புலன்ஸிற்காக காத்திருக்காமல் உடனிருந்தவர்கள் ஜேசிபி வாகனத்தின் முன்பகுதியில் அவரை வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். திருவாரூர் மாவட்டம் எடையூர் கிராமத்தில் உள்ள பொன்னவரத்தம்மன் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிப்ரவரி மாத உண்டியல் காணிக்கையாக 2,28,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் 1.5 கிலோ தங்கம் மற்றும் 27 கிலோ 500 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளது. மதுரை மாநகராட்சி 73வது வார்டு பாண்டிய நகரில் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு 5 நாட்களாக கழிவுநீர் தேங்கியிருக்கின்றது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ள மக்கள் கால்வாயை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் அடுத்த பந்தப்பாறை வனப்பகுதியில் மயில்களை வேட்டையாடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 3 மயில்களின் உடல்களை மீட்ட வனத்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சுரண்டை காமராஜர் வணிக வளாகத்தில் 4வது ஆண்டு புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். 10 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் 48 அரங்குகள் அமைக்கப்பட்டு 50,000 தலைப்புகளில் 7 லட்சம் புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன.